பாரதிய ஜனதா கட்சியோட சொத்து மதிப்பு 4847 கோடி. நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி அப்படின்னு சொல்லி புள்ளி வர சொல்லுது. இது எதை காட்டுது? ரெண்டு மூணு விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, வெளிநாட்டிலிருந்து அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்கக்கூடாது என்று தடை இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், 1974 பின்னால் வாங்கியிருந்தாலே அது தப்பு இல்லை என்று மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்க? இவங்க வெளிநாட்டிலேருந்து இப்படி வந்து நிதி வாங்குகிறாங்க என்கிற விஷயம் ஒரு பிரச்சனையாக ஒரு என்ஜிஓ உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதை ஒட்டி தான் அதில் மாற்றத்தை பண்ணாங்க, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு நீங்கள் எலக்ட்ரல் பாண்டுன்னு சொன்னாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் யோசிக்க முடியும். ஒன்று வந்து, யார் யாருக்கு நிதி கொடுத்தது என்பதை சம்மந்தப்பட்ட வங்கி மூலமாக ஆளுங்கட்சி அறிந்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். மூணாவது அம்சம் வந்து, இவர்களுக்கு நிதி கொடுக்கிற பிரதானமான நபர்கள் யாருன்னு நீங்கள் வந்து கடந்த முறையே அதானி பெரிய அளவுக்கு நிதி கொடுத்தார் என்று வந்தது. அது ஒன்றும் பெரிய தொகையாக வெளியே தெரியலை. அப்போ என்ன பிரச்சனைனா, அதானியினுடைய சொத்து மதிப்பு ஒரு நாளைக்கு சராசரியாக 1002 கோடி என்கிற வீதத்தில் போன ஆண்டு முழுவதும் உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இதுவரை டிஸ்பியூட்டில் இருந்த பல வழக்குகள், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2430 கோடி ரூபாய் என்கிற அளவிற்கு இவங்க மேலே கேஸ் இருந்தது, யார், நோக்கியா மேலே. பிறகு 21000 கோடி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நோக்கியா பணங்கட்டலைன்னு இருந்தது. ரெண்டும் வாபஸ் பெறப்பட்டு விட்டது. நீங்கள் அதே போல் வந்து ரெனால்ட் நிசான் கார் வந்து 1500 கோடி ரூபா போன தடவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே செட்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை அவங்களுக்கு இருந்த டிஸ்பியூட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் தலையிட்டது அப்படின்னு சொன்னாங்க. போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு செட்டில் பண்ணாங்க அப்படிங்கிற. இது எல்லாமே என்னன்னா, நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களும் சரி இந்திய நிறுவனங்களும் சரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜகவுக்கு இந்த நிதியை கொடுக்குறாங்க என்பதை பார்க்க முடியும். இதில் ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இப்போது வந்திருக்கிறது. நீங்கள் போன இந்த டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வருவதற்கு முந்தைய 2 நாட்களில் கிட்டத்தட்ட 100 கணக்கான கோடிகள் டெபாசிட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு அவங்க கட்டடம் கட்டுவதற்காக பணம் அனுப்புனாங்க மாவட்ட வாரியாக என்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த பொதுத்துறை, இப்போது அது டிமானிட்டைசேஷன், இப்போது மானிட்டைசேஷன், இது எல்லாத்துக்கும் கிக்பேக்ஸ் வந்து வரும். நீங்கள் சொல்லியிருக்க இந்த 4000 கோடி அதில் ஒரு சிறு துளிதானே தவிர மற்றபடி அடிப்படையில் பாஜக இதைவிட அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறது என்பதுதான். ஒரு கட்சிக்கு நிதி நன்கொடை வர்றது அப்படிங்கிறது அந்த கட்சி மேலே வச்சுருக்கிற அன்பின் பேரில், பாசத்தின் பேரில், நம்பிக்கையின் பேரில் வர்றது ஒரு பக்கம். இன்னொன்று பயத்தின் பேரில், பாஜகவுக்கு வந்த நிதி அப்படிங்கிறது எதன் பேரில் வந்தது? அன்பின் பேரில் உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கும், அதில் ஒன்றும் இல்லை. கைமாறல் என்பதை நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு கைமாறின் அடிப்படையில் வந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பயத்தின் அடிப்படையில் வந்தது. இந்த பயத்தின் அடிப்படையில் வந்ததுங்கிறத தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதில் சில பேர் நேரடியாக கொடுப்பதற்கு வந்திருக்க மாட்டாங்க, மறைமுகமாக இதில் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. அதில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மிரட்டுவாங்கன்னா, நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு பிஎம் கேர்ஸ் என்கிற ஒரு, அதை இப்போ வந்து அரசு அமைப்பில் தனியார் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. தனியார் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தா சிஎஸ்ஆர் ஃபண்டில், இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுலேருந்து கொடுத்தா அதுக்கு வரி விலக்கு. ஆனால் முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்தா அதுக்கு வரி விலக்கு கூட கிடையாது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா, ஒன்று பயம், இன்னொரு பக்கத்தில் கைமாறு. இது ரெண்டுனால தான் அவங்க அதிகமாக இதை பெற்றிருக்கிறார்களே தவிர, இது வந்து தற்செயலாக அதன் மீது ஆர்வத்தின் காரணமாக அதை கொடுக்கல என்பதை நீங்கள் பார்க்கணும்.